வெல்கம் டு கலைமான் கல்வி சூலை இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் இந்தியாவில் உள்ள சர்வதேச விமான நிலையங்களை பற்றி பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வீர சவர்கர் பன்னாட்டு விமான நிலையம் வீர சவர்கர் பன்னாட்டு விமான நிலையம் இது போர்ட் பிளேயரில் இருக்குது அந்தமான் நிக்கோபருடைய தலைநகரம் போர்ட் பிளேயரில் இருக்குது வீர சவர்கர் பன்னாட்டு விமான நிலையம் அடுத்து பார்த்தீங்கன்னா விசாகப்பட்டினம் சர்வதேச விமான நிலையம் விசாகப்பட்டினம் ஆந்திர பிரதேசத்தில் இருக்குது விசாகப்பட்டினம் சர்வதேச விமான நிலையம் விசாகப்பட்டினம் ஆந்திரப்பிரதேஷ் மூன்றாவதாக ராஜீவ்காந்தி சர்வதேச விமான நிலையம் ஹைதராபாத் தெலுங்கானா ராஜீவ்காந்தி சர்வதேச விமான நிலையம் எங்கே இருக்குன்னா ஹைதராபாத் தெலுங்கானா அடுத்து லோக் பிரியா கோபிநாத் பட்டோலி சர்வதேச விமான நிலையம் இது எங்கே இருக்குன்னா கவுஹாத்தி அசாம் லோக் பிரியா கோபிநாத் பட்டோலி சர்வதேச விமான நிலையம் கவுஹாத்தி அசாம் அடுத்து இந்திரா காந்தி சர்வதேச விமான நிலையம் புதுடெல்லி இந்திரா காந்தி சர்வதேச விமான நிலையம் புதுடெல்லி அடுத்ததாக கோவா சர்வதேச விமான நிலையம் கோவா கோவா சர்வதேச விமான நிலையம் கோவா அடுத்து பார்த்தீங்கன்னா சர்தார் வல்லபாய் படேல் சர்வதேச விமான நிலையம் இது அகமதாபாத்தில் இருக்குது அதாவது குஜராத்தில் உள்ள அகமதாபாத் நகரில் இருக்குது சர்தார் வல்லபாய் படேல் சர்வதேச விமான நிலையம் அடுத்து பார்த்தீங்கன்னா கெம்பே கவுடா சர்வதேச விமான நிலையம் பெங்களூரில் இருக்குது கெம்பே கவுடா சர்வதேச விமான நிலையம் பெங்களூர் அடுத்து பார்த்திங்கன்னா இன்னொன்று கர்நாடகாவில் இன்னொரு விமான நிலையம் இருக்குது மங்களூர் சர்வதேச விமான நிலையம் மங்களூர் சர்வதேச விமான நிலையம் மங்களூர் கர்நாடகா அடுத்து பார்த்திங்கன்னா கொச்சின் சர்வதேச விமான நிலையம் கொச்சி கேரளா கொச்சின் சர்வதேச விமான நிலையம் கொச்சி கேரளா கோழிக்கோட் அதை கேளிக்கட்னு சொல்லுவாங்க கோழிக்கோட் சர்வதேச விமான நிலையம் கோழிக்கோடு கேரளா திருவன்றம் சர்வதேச விமான நிலையம் திருவனந்தபுரம் கேரளா அதாவது கேரளாவில் மொத்தம் மூன்று சர்வதேச விமான நிலையங்கள் இருக்குது கொச்சின் கோழிக்கோடு திருவன்றம் இது போன்ற மூன்று சர்வதேச விமான நிலையங்கள் கேரளாவில் இருக்குது அடுத்து பார்த்தீங்கன்னா சத்ரபதி சிவாஜி சர்வதேச விமான நிலையம் மும்பை மகாராஷ்டிரா சத்ரபதி சிவாஜி சர்வதேச விமான நிலையம் மும்பை மகாராஷ்டிரா அடுத்து டாக்டர் பாபா சாஹேப் அம்பேத்கர் சர்வதேச விமான நிலையம் இது எங்கே இருக்குன்னா நாக்பூர் மகாராஷ்டிராவில் இருக்குது மகாராஷ்ட்ரா ரெண்டு இருக்குது மும்பை ஒன்று நாக் அதாவது நாக்பூரில் ஒன்று அடுத்து பார்த்திங்கன்னா டுலிகள் சர்வதேச விமான நிலையம் இம்பால் மணிப்பூர் டுலிகள் சர்வதேச விமான நிலையம் இம்பால் மணிப்பூர் அடுத்து பார்த்திங்கன்னா பிஜு பட்நாயக் சர்வதேச விமான நிலையம் புவனேஸ்வர் ஒரிசா பிஜு பட்நாயக் சர்வதேச விமான நிலையம் புவனேஸ்வர் ஒரிசா ஸ்ரீ குரு ராம் தாஸ் ஜி சர்வதேச விமான நிலையம் அம்ரித்சர் பஞ்சாப் ஸ்ரீ குருந்த் குரு ராம் ஜி சர்வதேச விமான நிலையம் அமித்சர் பஞ்சாப் அடுத்து பார்த்தீங்கன்னா ஜெய்ப்பூர் சர்வதேச விமான நிலையம் ஜெய்ப்பூர் ராஜஸ்தான் ஜெய்ப்பூர் சர்வதேச விமான நிலையம் ஜெய்ப்பூர் ராஜஸ்தான் சென்னை சர்வதேச விமான நிலையம் சென்னை தமிழ்நாடு திருச்சிராப்பள்ளி சர்வதேச விமான நிலையம் திருச்சி தமிழ்நாடு கோயம்புத்தூர் சர்வதேச விமான நிலையம் கோயம்புத்தூர் அடுத்து பார்த்தீங்கன்னா சௌதரி சரண் சிங் சர்வதேச விமான நிலையம் லக்னோ உத்தரப்பிரதேஷ் சௌதரி சரண் சிங் சர்வதேச விமான நிலையம் லக்னோ உத்தரப்பிரதேஷ் அடுத்ததாக லால் பகதூர் சாஸ்திரி சர்வதேச விமான நிலையம் வாரணாசி உத்திரப்பிரதேஷ் தமிழ்நாட்டில் கேரளா மாதிரியே மூன்று இருக்குது கேரளாவிலையும் தமிழ்நாட்டிலையும் மொத்தம் மூன்று சர்வதேச விமான நிலையங்கள் இருக்குது உத்தரப்பிரதேசத்துலேயும் மும்பையிலையும் இரண்டு சர்வதேச விமானங்கள் இருக்குது அடுத்து பார்த்தீங்கன்னா நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் சர்வதேச விமான நிலையம் கொல்கத்தா வெஸ்ட் பெங்கால் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் சர்வதேச விமான நிலையம் கொல்கத்தா வெஸ்ட் பெங்கால் அதாவது மாநிலங்கள் பற்றி ஒரு முக்கியமான குறிப்புகள் இங்கே பார்க்கலாம் இந்தியாவில் மொத்தம் இருபத்தி நான்கு சர்வதேச விமான நிலையங்கள் உள்ளன இந்தியாவில் மொத்தம் இருபத்தி நான்கு சர்வதேச விமான நிலையங்கள் உள்ளன இவற்றில் இந்திரா காந்தி சர்வதேச விமான நிலையம் பரப்பளவில் மிக பெரியதாகும் அதாவது இந்தியாவில் உள்ள மற்ற சர்வதேச விமான நிலையங்களை விட இந்திரா காந்தி சர்வதேச விமான நிலையம் கொஞ்சம் பரப்பளவில் பெருசு பரப்பளவு பார்த்திங்கன்னா ஐயாயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி ஐந்து கிலோமீட்டர் பரப்பளவு கொண்டது இந்திரா காந்தி விமான நிலையம் இந்தியாவின் மிகவும் பரபரப்பாக இயங்கு இயங்கும் விமான நிலையம் ஒன் ஆஃப் த பிஸியஸ்ட் ஏர்போர்ட் இந்த இன் இந்தியா இந்திரா காந்தி விமான நிலையம் இந்தியாவின் மிகவும் பரபரப்பாக இயங்கும் விமான நிலையம் இந்திரா காந்தி விமான நிலையம் மற்றும் சத்ரபதி சிவாஜி விமான நிலையங்கள் நாட்டின் ஐம்பது சதவீதத்திற்கும் மேலான போக்குவரத்து சேவையை கையாளுகின்றன நாட்டின் ஐம்பது சதவீதமான சதவீதத்திற்கும் அதிகமான போக்குவரத்து சேவையை கையாளுவது எந் எந்த இரு முக்கிய விமான நிலையங்கள்னா இந்திரா காந்தி சத்ரபதி சிவாஜி விமான நிலையங்கள் மகாராஷ்டிரா மாநிலத்தில் அதிகபட்சமாக சிறிய மற்றும் பெரிய விமான விமான நிலையங்களாக மொத்தம் ஒன்பது விமான நிலையங்கள் உள்ளன அதாவது சர்வதேச விமான நிலையங்கள் தவிர்த்து சின்ன சின்ன விமானங்கள்லாம் இருக்குது அது மாதிரி மகாராஷ்டிராவில் மற்ற மாநிலங்களை இந்தியாவில் கம்பேர் பண்ணும்போது மகாராஷ்டிரா மாநிலத்தில் அதிகபட்சமான விமான நிலையங்கள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க இந்தியாவில் கேரளாவில் மற்றும் தமிழ்நாட்டில் மட்டுமே தலா மூன்று சர்வதேச விமான நிலையங்கள் கொண்ட மாநிலங்கள் ஆகும் கொச்சின் சர்வதேச விமான நிலையம் இந்தியாவின் முதல் தனியார் மற்றும் அரசாங்கத்தின் கூட்டு முயற்சியால் உருவாக்கப்பட்டது முதல் பிபிபி மாடல் விமான நிலையம் என்று அழைக்கப்படுகிறது இது பிபினா என்னென்னா பப்ளிக் ப்ரைவேட் பார்ட்னர்ஷிப் அப்படின்னு சொல்லுவாங்க முதல் பிபிபி மாடல் ட்ரிபிள் பி மாடல் விமான நிலையம் அப்படின்னு கேட்டாங்கன்னா கொச்சின் சர்வதேச விமான நிலையம் கொச்சின் கேரளா ஜிகு ஏரோட்ராம் இந்தியாவின் முதல் விமான நிலையம் ஆகும் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டில் மும்பையில் நிறுவப்பட்டது இந்தியாவில் நிறு நிறுவப்பட்ட முதல் விமான நிலையம் ஜிகு ஏரோட்ராம் ஏரோட்ராம்னா பெருசாக இருந்தால் அது ஏர்போர்ட்னு சொல்லுவாங்க அதை விட சின்னதாக இருந்தால் ஏரோட்ராம்னு சொல்லுவாங்க லெங்புயூ ஏர்போர்ட் மிசோரம் மாநிலத்தில் அமைந்துள்ளது இது இந்தியாவின் மிகச்சிறிய விமான நிலையம் இந்தியாவின் மிகச்சிறிய விமான நிலையம் மிசோரம் மா மாநிலத்தில் உள்ள லெங்பியூ ஆகும் நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு தொகுப்பு உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்ததுக்கு நம்புகிறேன் நம்ம சேனலை ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம்